இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் இன்றைய தினம் சார்வரி வருடம் ஆவணி மாதம் ஒன்றாம் நாள் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபது திங்கட்கிழமை இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரையிலும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையிலும் மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரையிலும் ராகுகாலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் இரவு நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரையிலும் குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் இரவு குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரையிலும் இரவு மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் பூராடம் நட்சத்திரத்திற்கு இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் முதலில் மேச ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கான நாளாக இருக்கலாம் ஆனால் அதில் கவனமாகவும் இருக்க வேண்டும் இன்று உணர்ச்சி வசப்படுதலையும் தவிர்க்க வேண்டும் உங்கள் சக பணியாளர்களுடன் சச்சரவுகளும் ஏற்படலாம் பொறுமையுடன் இருந்து அதனை சமாளிக்கவும் வேண்டும் இன்று பண பற்றாக்குறை கூட காணப்படலாம் இன்று காணப்படும் செலவினங்களை சமாளிக்க கடன் வாங்கவும் நேரிடலாம் உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் ஆரோக்கியம் சீராக இருக்கும் சிலருக்கு கால்வழி போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும் உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது குடும்பத்தில் நீங்கள் இன்று மிகவும் உற்சாகமாக செயல்படும் நாளாக இருக்கும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் சகோதரர்கள் குடும்பம் தொடர்பான விஷயத்தில் உங்களிடம் ஆலோசனை கேட்டு வருவார்கள் சிலருக்கு அவ்வப்போது சிறு சிறு சலனங்களும் ஏற்பட்டு நீங்கும் மாலையில் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உண்டாகும் சிலருக்கு நீண்ட நாட்களாக தொடர்பில் இல்லாத நண்பர் ஒருவர் தொடர்பு கொண்டு பேசுவது மகிழ்ச்சி தரும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கும் திடீர் செலவுகளும் ஏற்படும் இன்றைய தினம் பிறமொழி பேசும் மக்கள் ஒருவர் உங்களுக்கு உதவி செய்வார் தொழில் சார்ந்த முயற்சிகளில் கவனமாகவும் இருக்க வேண்டும் வெளிவட்டார தொடர்புகளால் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றமும் உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவும் போது சிந்தித்தும் செயல்பட வேண்டும் இன்றைய தினம் நீங்கள் அம்பிகையை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம் இன்றைய தினம் உங்களின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் உண்டாகும் நாளாகவும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவைப்படும் நாளாகவும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் நாளாகவும் அமையும் ராசிக்காரர்களுக்கு இன்று நன்மை தீமை இரண்டும் கலந்த நாளாக இருக்கும் பிறரிடம் உரையாடலின் போது கவனமாகவும் இருக்க வேண்டும் பயணங்களும் மேற்கொள்வதற்கு வாய்ப்பும் இருக்கின்றது பணியிடத்தில் சிறப்பான பலன்களையும் காணலாம் உங்களின் சிறிய முயற்சிகள் கூட பெரும் வெற்றியை அளிக்கும் நிதிநிலையை பொறுத்தவரையில் இன்று கணிசமான தொகை உங்களிடம் காணப்படும் உங்கள் குடும்பத்தோடு பயணம் செல்லவும் நேரிடலாம் அதற்காக கையில் இருக்கும் பணம் செலவாகும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இன்று நீங்கள் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் இருக்காது இன்றைய தினம் ஏதேனும் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதாக இருந்தால் அதனை கவனமுடன் மேற்கொள்ளுங்கள் சிலருக்கு நண்பர்கள் மூலம் சில சங்கடங்கள் கூட ஏற்படலாம் தாய்வழி உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் அதனால் உங்கள் மனதில் சோர்வும் உண்டாகும் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது நல்லது வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் பணியாளர்கள் நல்லபடி உங்களுக்கு ஒத்துழைப்பும் தருவார்கள் இன்றைய தினம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் ஆர்வமாக இருப்பீர்கள் நீண்ட நாட்களாக உங்கள் மனைவி ஆசைப்பட்டு வந்த ஆபரணங்களை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள் ஆன்மீகம் தொடர்பான பணிகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் உயர் அதிகாரிகளிடம் நிதானத்துடனும் செயல்பட வேண்டும் மற்றவர்களின் செயல்பாடுகளில் தடையிடாமல் இருப்பது இன்று நல்லது இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகளை பெறலாம் இன்றைய தினம் உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆபரண சேர்க்கை உண்டாகும் நாளாகவும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவைப்படும் நாளாகவும் மிருகசரிஷம் நட்சத்திரக்காரர்கள் பிறரிடம் தலையிடுவதை தவிர்க்கும் நாளாகவும் அமையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய நாளை சிறப்பாக திட்டமிட வேண்டும் அது உங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாகவும் அமையும் உங்கள் பணிகளை திறம்பட செயலாற்றுவீர்கள் அதே சமயத்தில் வேலையின் தொடக்கத்தில் சில தடைகளையும் எதிர்கொள்வீர்கள் நிதிநிலையை பொறுத்தவரையில் உங்கள் தேவைகளுக்கு கடன் வாங்கவும் நேரிடலாம் அதன் மூலம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் எந்தவிதமான கோளாறுகளும் இருக்காது முறையான உணவு முறைகள் மேற்கொள்வது அவசியம் சிலருக்கு தோள்பட்டை வலி போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் இன்றைய தினம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் நிறைந்த நாளாக இருக்கும் மனதுக்கு மகிழ்ச்சி தரும் சம்பவங்களும் நடைபெறும் பிள்ளைகளின் உற்சாகம் உங்களை தொற்றிக்கொள்ளும் சகோதரர்கள் மூலம் சில பிரச்சனைகள் ஏற்படவும் கூடலாம் அதனால் பெரிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது சிலருக்கு தாய்மாமன் வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் தாயின் விருப்பத்தை பூர்த்தியும் செய்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கி அந்யூன்யம் அதிகரிக்கும் வியாபாரத்தை பொறுத்தவரையில் இன்று லாபம் உண்டாகும் நாளாக இருக்கும் நண்பர்களின் மூலம் உங்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும் வியாபாரத்தில் பணியாட்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டியதும் அவசியம் சொத்துக்கள் தொடர்பான வழக்கு விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான வெற்றியும் உண்டாகும் இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகள் எல்லாம் நடைபெறும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மிருகசரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமை உண்டாகும் நாளாகவும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாளாகவும் அமையும் கடகராசிக்காரர்களுக்கு இன்று நீங்கள் மிகுந்த சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் பொறுப்புகளும் அதிக அளவில் இருக்கும் இன்று நீங்கள் செய்யும் செயல்களை சரியாக திட்டமிட்டு செய்தால் நீங்கள் வெற்றியை அடையலாம் வேலையை பொறுத்தவரையில் இன்று பணி நிமித்தமான பயணங்கள் காணப்படும் உங்கள் பணிகளை மேற்கொள்வதில் இன்று மும்முரமாகவும் காணப்படுவீர்கள் குடும்பத்திற்காக பணம் செலவு செய்யவும் நேரிடலாம் பணம் சேமிப்பதற்கான வாய்ப்புகள் இன்று குறைவாகவே இருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் காணப்படும் அதற்காக சில மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம் எனவே இன்று செலவுகள் இருக்கும் நாளாக இருக்கும் என்றாலும் தேவையான படம் கையில் ஏற்பதால் சமாளித்தும் விடுவீர்கள் சிலருக்கு தாய்வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும் குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை நிறைவேற்றியும் வைப்பீர்கள் வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் எதிர்பாராத பொருட்சேர்க்கைக்கும் வாய்ப்பிருக்கின்றது நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் கூடுதல் லாபமும் கிடைக்கும் பங்குதாரர்களால் அனுகூலமும் உண்டாகும் பயணங்களின் பொழுது உங்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்துடனும் இருக்க வேண்டும் வேள்வியில் கலந்து கொள்வதற்கான சூழலும் வாய்ப்புகளும் ஏற்படும் தடைகள் நீங்கி சுபட்சும் உண்டாகும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகளும் கிடைக்கும் இன்றைய தினம் நீங்கள் மகாலட்சுமியை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம் புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாகவும் பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுபிட்சம் உண்டாகும் நாளாகவும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள் கிடைக்கும் நாளாகவும் அமையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று மந்தமாக இருக்கலாம் குழப்பங்களும் கவலைகளும் நிறைந்திருக்கும் இன்று சிறந்த பலன்கள் கிடைப்பதற்கு உகந்த நாளாகவும் இருக்கலாம் இன்று பணியில் மும்முரமாகவும் இருப்பீர்கள் பணி நிமித்தமான பயணங்களும் என்று காணப்படலாம் உங்கள் வேலைகளை திட்டமிட்டு செய்வது இன்று அவசியமாக இருக்கும் நிதிநிலையை பொறுத்தவரையில் நிதி நிலைமை நீங்கள் எதிர்பார்த்தது போலின்றி எதிர்மனையான பலன்களை கூட தரலாம் உடல்நிலையில் எந்தவிதமான பாதிப்பும் இருக்காது ஆரோக்கியம் சீராக இருக்கும் சிலருக்கு கால்வழி போன்ற சில பிரச்சனைகள் ஏற்படலாம் புதிய முயற்சிகள் இன்று சாதகமாக முடியும் காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் பொருட்சேர்க்கைக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது உங்கள் தேவையான நண்பர்கள் உதவி செய்யும் நாளாகவும் இருக்கும் அதனால் நீங்கள் மகிழ்ச்சியுடனும் இருப்பீர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டும் உங்கள் யோசனையை குடும்பத்தினரும் ஏற்றுக்கொள்வார்கள் பிள்ளைகள் தங்கள் பிடிவாத போக்கை மாற்றியும் கொள்வார்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பணியாளர்கள் உற்சாகமாகவும் செயல்படுவார்கள் பிள்ளைகளின் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும் உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் நிலுவையில் இருந்து வந்த செயல்களை செய்தும் முடிப்பீர்கள் வியாபாரத்தில் புதிய யுத்திகளை செயல்படுத்துவதன் மூலம் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் இன்றைய தினம் நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகளை பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நாளாகவும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் நாளாகவும் அமையும் ராசிக்காரர்களுக்கு இன்று ஒரு சாதகமான நாளாக இருக்கும் உங்களின் முயற்சி சிறியதாக இருந்தாலும் பெரியதாக வெற்றி கிடைக்கும் உங்கள் விருப்பங்களும் நிறைவேறும் உங்களின் பணியிடத்தில் திருப்திகரமான நிலை இருக்கும் உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டையும் பெறுவீர்கள் நிதிநிலையை பொறுத்தவரையில் இன்று பணம் மிகுதியாக காணப்படும் உங்கள் சேமிப்பும் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இன்று முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீர்கள் இன்று உங்களுக்கு பல வகைகளிலும் அனுகூலமான நாள் என்றே கூறலாம் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு இன்று உகந்த நாளாகவும் இருக்கும் ஆனாலும் பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்பது அவசியம் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும் மற்றவர்களிடம் பேசும்போது நிதானத்துடனும் பேச வேண்டும் தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் நீங்கி சுமூகமான உறவும் ஏற்படும் வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடியே விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் சக வியாபாரிகள் உங்களிடம் ஆலோசனையும் கேட்டு வருவார்கள் வித்தியாசமான புதிய பொருட்களை இன்று வாங்கி மனம் மகிழ்வீர்கள் வாழ்க்கை துணைவரின் மூலம் தொழில் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீர்கள் மாமனார் வகையில் ஆதரவும் ஆதாயமும் கிடைக்கும் இன்றைய தினம் மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகள் எல்லாம் நடைபெறும் உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனம் மகிழ்ச்சியுடன் கூடிய நாளாகவும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சினைகள் குறையும் நாளாகவும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் அதிகரிக்கும் நாளாகவும் அமையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று ஒரு அனுகூலமான நாளாக இருக்கும் இன்று நீங்கள் விரைந்தும் செயலாற்றுவீர்கள் இன்று பணியில் சவால்களும் போட்டிகளும் நிறைந்து காணப்படும் இந்த சவால்களை திறமையாக சமாளிக்க வேண்டிய நிலையிலும் நீங்கள் இருப்பீர்கள் உங்களுடைய நிதி வளர்ச்சி சீராக இருக்கும் சேமிக்கும் பழக்கத்தை கொள்வதும் நல்லது இன்றைய தினம் சிறந்த ஆரோக்கியத்துடனும் இருப்பீர்கள் உறவினர்களால் திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் அதனை சமாளித்தும் விடுவீர்கள் சிலருக்கு வாழ்க்கை துணையின் மூலம் பணவரவுக்கும் வாய்ப்பிருக்கின்றது உங்கள் முயற்சியில் எதிர்ப்புகளை கடந்து வெற்றியும் பெறுவீர்கள் சிலருக்கு நண்பர்களின் மூலம் ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது துணிச்சலுடன் முடிவு எடுக்கும் திறனும் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகளும் நீங்கும் விற்பனை வழக்கம் போலவே நன்றாக இருக்கும் சொந்த தொழில் செய்பவர்களாக இருப்பின் இன்று வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நன்மையை அளிக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் செயல்படுவார்கள் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து பண உதவிகளும் கிடைக்கும் எதையும் சமாளிக்கும் திறமையையும் பெறுவீர்கள் இன்றைய தினம் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்டின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் நாளாகவும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் மேம்படும் நாளாகவும் அமையும் விரச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் புதிய முயற்சிகள் எடுத்து அதில் வெற்றியை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மனநிலையிலும் இருப்பீர்கள் இன்று பணி நிமித்தமான பயணம் இருக்கும் உங்கள் பணியில் அதிக கவனம் செலுத்த வேண்டியதும் இருக்கும் விடாப்படியான எண்ணம் கொண்டு எந்த முயற்சியும் செய்யாதீர்கள் நிதி நிலையை பொறுத்தவரையில் இன்று ஒரு அதிர்ஷ்டமான நாள் என்றே கூறலாம் நிதி வளர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இன்று ஆரோக்கியம் சுமாராக இருக்கும் உணவில் கவனம் செலுத்த வேண்டும் உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது இன்றைக்கு பதற்றம் இல்லாமல் எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது சிலருக்கு தாய்வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படக்கூடும் குடும்பத்தில் வீண் சச்சரவுகள் ஏற்படும் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது சிலர் குடும்பத்துடன் வீட்டில் தெய்வ வழிபாடும் செய்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஒருவரையொருவர் அனுசரித்து செல்ல வேண்டியதும் அவசியம் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே இருக்கும் இன்றைய தினம் எந்த ஒரு செயலிலும் சற்று ஆர்வமின்றியும் இருப்பீர்கள் வாகன பயணங்களின் போது கவனமுடனும் இருக்க வேண்டும் பிள்ளைகளுடன் சிறு சிறு மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பிருக்கின்றது புதிய நபர்களால் தேவையற்ற வீண் செலவுகளும் ஏற்படலாம் இன்றைய தினம் நீங்கள் விநாயகப் பெருமாளை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பின்றி செயல்படும் நாளாகவும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாகவும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்படும் நாளாகவும் அமையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று ஒரு மந்தமான நாளாக இருக்கும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு உகந்த நாளாக இருக்காது முக்கியமான முடிவுகள் எடுப்பதை இன்று தள்ளிப்போடவும் வேண்டும் வேலை செய்யும் இடத்தில் உங்களின் பணி பாராட்டத்தக்கதாக இருக்கும் பணியத்தில் உங்களின் மேலதிகாரிகளின் நம்பிக்கைக்கு ஆளாவீர்கள் இன்றைய தினம் உங்களின் நிதி வளர்ச்சி சீராக இருக்கும் வரவும் செலவும் இணைந்தே காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் எந்தவிதமான பெரிய பாதிப்பும் இருக்காது சிலருக்கு தோல்வழி சம்பந்தப்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்ப்பதும் நல்லது எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்கின்றது தந்தையின் தேவையை பூர்த்தி செய்தும் மகிழ்வீர்கள் மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் மறையும் மாலையில் பள்ளி கல்லூரிக்கான நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவார்கள் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு இருக்கின்றது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும் பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்தும் செல்ல வேண்டும் புதிய முதலீடுகள் தொடர்பான முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள் இன்றைய தினம் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறி நீங்கும் நாளாகவும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளும் நாளாகவும் அமையும் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக இருக்கும் புதிய தொடர்புகள் மற்றும் புதிய நண்பர்களை அமைத்து கொள்ள உகந்த நாளாகவும் இருக்கும் வேலை செய்யும் இடத்தில் இன்றைய நாளை பயனுள்ளதாக ஆக்க சிறப்பாக திட்டமிடவும் வேண்டும் உங்களை நீங்கள் வருத்திக் கொள்ளாதீர்கள் அல்லது பணிகளை இழுத்து செய்யாதீர்கள் நிதிநிலையை பொறுத்தவரையில் அதிக பணம் சம்பாதிக்க விரும்புவீர்கள் உங்களிடம் அந்த ஆற்றல் காணப்படும் அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இருமல் அல்லது சளி ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் ஆரோக்கியம் சுமாராக காணப்படும் குளிரூட்டப்பட்ட உணவுகளை இன்று தவிர்ப்பதும் நல்லது இன்று நீங்கள் தொடங்கும் கல்வி உங்களுக்கு வெற்றி பெறும் தேவையான பணமும் கிடைக்கும் தாய்வழி உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யமும் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையால் ஆதாயமும் உண்டாகும் சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பார்கள் பிற்பகலுக்கு மேல் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டும் நீங்கும் வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிக்க கூடுதல் உழைப்பும் வேண்டும் பணியாளர்களால் செலவுகளும் ஏற்படும் இருந்தாலும் எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் பணி சம்பந்தமான வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் உங்களை பற்றிய புரிதலும் தெளிவும் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் தொழில் சம்பந்தமான செயல்பாடுகளில் ஆதாயமும் ஏற்படும் இன்றைய தினம் நீங்கள் பைரவரை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்றைய தினம் உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகவும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் நாளாகவும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் நாளாகவும் அமையும் கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு அதிக பொறுப்புகள் காணப்படும் அதனால் எந்த பயமும் வேண்டாம் முக்கியமான முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் பணி செய்யும் இடத்தில் உங்கள் பணிகளை திட்டமிட வேண்டியது அவசியம் கவன சிதறல்களை தவிர்ப்பதால் பணிகளை விரைவாகவும் முடிப்பீர்கள் நிதிநிலையை பொறுத்தவரையில் இன்று நிதி நிலைமை சுமாராக இருக்கும் செலவுகள் அதிகமாகவும் காணப்படும் நன்கு திட்டமிட்டால் பணத்தை சிறப்பாகவும் பராமரிக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் ஆரோக்கியம் சீராக இருக்கும் எந்தவிதமான பாதிப்பும் இருக்காது சிலருக்கு மூட்டுவலி போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் நாளாக இருக்கும் எதிர்பார்த்த பணம் கைக்கும் வரும் தாயிடம் கேட்ட உதவிகள் கிடைக்கும் உடல் நலனை கவனமுடனும் இருக்க வேண்டும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளுடன் தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கின்றது அடிக்கடி மனதில் சிறு சிறு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் என்றாலும் பணியாளர்களால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் உபரி வருமானம் தொடர்பான புதிய வாய்ப்புகளும் உண்டாகும் வாகனம் தொடர்பான செலவுகளும் ஏற்படும் பணிபுரிபவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றியும் வைப்பீர்கள் இன்றைய தினம் நீங்கள் வீரபத்திரரை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் ஏற்படும் நாளாகவும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் நாளாகவும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளும் நாளாகவும் அமையும் மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் வேண்டும் முக்கியமான செயல்களை வேறு ஒரு நாளைக்கு தள்ளி போடவும் செய்யலாம் முக்கியமாக சுபகாரியங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழக்காதீர்கள் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் இன்று பணியில் மூழ்கியும் இருப்பீர்கள் முறையாக திட்டமிடுவதன் மூலம் சிறப்பாகவும் பணியாற்றலாம் இன்றைய தினம் பயணங்கள் மேற்கொள்வதாக இருந்தால் பயணத்தின் பொழுது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் கையில் அதிக பணத்தை எடுத்துச் செல்லவும் வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இன்று சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் புதிய முடிவுகளை துணிந்து எடுப்பீர்கள் மனதில் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையால் ஆதாயமும் உண்டாகும் குடும்பத்தினர் உங்கள் யோசனைக்கு முக்கியத்துவமும் தருவார்கள் பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடனும் வாங்கித் தருவீர்கள் தாயாரின் உடல் கவனமுடனும் இருக்க வேண்டும் தாய் வழி உறவினர்கள் மூலம் சில சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடி இருந்தாலும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு சுமாராகவே இருக்கும் பயணங்களால் புதுவிதமான அனுபவமும் அறிமுகமும் கிடைக்கும் மனைவி வழி உறவினர்கள் ஆதரவாகவும் செயல்படுவார்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு உழைப்பிற்கேற்ற ஊதியமும் கிடைக்கும் திட்டமிட்ட காரியங்களை வெற்றிகரமாகவும் செய்து முடிப்பீர்கள் சவாலான வேலைகளில் ஈடுபட்டு அனைவராலும் பாராட்டவும் படுவீர்கள் இன்றைய தினம் விநாயகரை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் கரு நீளம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் உண்டாகும் நாளாகவும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் நாளாகவும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய நாளாகவும் அமையும் இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா இன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்